எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைய தினம் மார்ச் 31 2022 வியாழக்கிழமை திருநாள். இது அமாவாசை திருநாள். இந்த திதி எவ்வளவு நேரம் இருக்கிறதுனு பார்த்தீங்கன்னா, நாளை பிற்பகல் 1:07 தொடங்கி மறுநாள் பிற்பகல் 12:45 வரை இந்த அமாவாசை திதியாகப்பட்டது இருக்கிறது. தமிழ் மாதத்தின் இறுதி மாதம் பங்குனி மாதம். அந்த பங்குனி மாதத்திலே நாம் வரக்கூடிய அமாவாசை நாள். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள், அதை தான் நாம் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொருட்களை வைத்து நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள். அமாவாசையினாலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் அவர்களை நினைத்து நாம் பிரார்த்தனை செய்வதும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வக்கியோல் இருக்கு இல்லையா, அந்த வக்கியோலை ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. உங்களோட வீட்டுக்கு அருகில் பசு மாடு இருந்ததுன்னு சொன்னால் பசுமாட்டுக்கு போய் போடுங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். அமாவாசையில் பசுமாட்டுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. சார், வக்கீல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது சார்னா, ஒரு கட்டு அகத்திக்கீரையாவது வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம், அதை நீங்கள் செய்யலாம். சார், எங்களால் அகத்திக்கீரையும் வாங்கி கொடுக்க முடியாது. ரொம்ப எளிமையான விஷயமா சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் வாழைப்பழமாவது வாங்கி கொடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா வாழைப்பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லா சமயங்கள்லேயும் கிடைக்கும். வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க. இந்த பசுமாட்டுக்கு உணவினை கொடுப்பதின் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் மகத்தான பலன்களை உங்களால் அடைய முடியும். முத விஷயம். ரெண்டாவது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, கற்கண்டு பரிகாரம். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக கற்கண்டு எடுத்துட்டு உங்களோட கையில் வச்சுட்டு உங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு, என்ன வேணும்னா, என்னை பிடித்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரமும் நீங்க வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்ட்டு மனசார இறைவனை பிரார்த்தித்து ஒரு 5-10 பிரார்த்தித்த பிறகு அந்த கையில் இருக்கக்கூடிய கற்கண்டையோ சர்க்கரையோ எடுத்து ஓரமாக தூவிவிட வேண்டும். இப்படி நீங்கள் மண்ணிலே, உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற மண்ணிலே கற்கண்டை தூவிவிடுவதன் மூலமாக அல்லது சர்க்கரையை தூவிவிடுவதன் மூலமாக அதை எறும்புகள் எடுத்துச் செல்லும். இதன் மூலம் நீங்கள் அளவில்லாத நன்மைகளை பெற முடியும். அமாவாசை திருநாள் என்று இதை செய்வதன் மூலமாக நீங்களும் நன்மைகளை பலவிதமாக அடைவீர்கள் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் அமாவாசை திருநாளில் செய்யப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு, முன்னோர் தர்ப்பணம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யப்படுது. மந்திர உச்சாரணங்களை சொல்கிறது, விரும்பிய மந்திரத்தை உச்சாரணம் செஞ்சால் அமாவாசை நாள் அன்று விரைவில் கைகூடும், விரைவில் சித்தியாகும். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும்ங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.